அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முகூர்த்த கால் நடப்பட்டது. வாடிவாசலுக்கு வர்ணம் பூசுதல், பார்வையாளர்களுக்கான கேலரி அமைக்கும் பணிகள் தீவிரம். அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் சென்னை இலக்கிய திருவிழா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு அருகே குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வீணான குடி தண்ணீர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு உடைப்பை சரி செய்த அதிகாரிகள். தமிழ்நாடு முழுவதும் சிவன் கோயில்களில் திருவாதிரை ஆருத்ரா தரிசனம். பால், பன்னீர் உள்ளிட்ட 16 வகை அபிஷேக பொருட்களால் சிறப்பு பூஜை. திருச்செந்தூர் அருகே பொங்கல் பண்டிகைக்காக தயாராகி வரும் அடுப்பு கட்டிகள் வண்ணம் தீட்டி விற்பனைக்காக அடுக்கி வைத்திருக்கும் உற்பத்தியாளர்கள். சென்னையில் முதன்முறையாக 1000 அரங்குகளுடன் பிரம்மாண்ட புத்தக காட்சி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார். தற்போதும் சனாதானம், வேத காலம், கடந்த காலம் என பெருமை பேசி பிரிவினையை வளர்ப்பது யார்? தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு முரசொலி நாளிதழில் சரமாரி கேள்வி. சத்தீஸ்கரிலும் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்கும் மசோதா நிறைவேற்றம். அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் சிறை, அபராதம் விதிக்கும் வகையில் நடவடிக்கை. இந்தியாவின் 79வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனார் பிரணேஷ். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 16 வயது சிறுவனுக்கு குவிகிறது பாராட்டு. இன்று 56வது பிறந்த நாளை கொண்டாடும் ஆஸ்கர் நாயகன் ஏ ஆர் ரஹ்மான். திரை பிரபலங்கள், முக்கிய பிரமுகர்கள் வாழ்த்து. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 304 ரூபாய் குறைந்தது. தொடர்ந்து ஏற்றம் கண்ட நிலையில் இன்று சற்று விலை குறைந்திருப்பதால் மக்கள் நிம்மதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.